வெல்கம் டு மேக் அண்ட் பிசி ப்ரைம் வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவியில் NTFS எக்ஸ்பெக்ட் ஃபார்மெட் உள்ள ஹார்ட் டிஸ்கோ இல்லை பென்ட்ரைவோ கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு உள்ளே காட்டாது. நம்ம வந்து இந்த ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணி மூவி அல்லது ஃபோட்டோஸை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு டிவியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச்சுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. என்ன பேருங்கிறத அடிக்க போகிறோம், MLU அப்படின்னு அடித்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த மூணு ஆப் காட்டும். MLUSB மவுண்டர்னு அந்த MLUSB மவுண்டரை அப்படியே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஆப்ஷன் ஓகேவான்னு கேட்குது. பர்மிஷனுக்காக ஓகே கொடுத்துட்டு பர்மிஷன் இந்த டிவைஸ் வந்து அலோவ் பண்ணணுமனு கேட்குது. அலோவ் கொடுத்துருங்க. அப்புறம் மவுண்டர் ஆல்வேஸ் ஓப்பன் MLU மவுண்ட் USB கனெக்ட் அப்படின்னு வருது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் கற்றுக்கிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகி ஒரு ஆப்ஷன் வருது. டன் கொடுத்துட்டு டூ நாட் ஆஸ்க் அகை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னாக்க உள்ள ஹார்ட் டிஸ்க் கட்டில். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா செட்டிங்ஸை மேலே ரைட் சைடு கிளிக் பண்ணி ஆப்புக்குள்ளே போவாங்க. ஆப்புக்குள்ளே போய் MLUSB மவுண்டர் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணி அதில் இப்போ கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைல் அண்டு மீடியா அக்சஸ் கேட்குது. இதை வந்து அலோவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அலோவ் பண்ணணுமான்னு கேட்குது, அலோவ் கொடுத்துக்குங்க. MLFS மவுண்டர் அதை செலக்ட் பண்ணிட்டுங்க. செலக்ட் பண்ண உடனேக்கே பார்த்தீங்கன்னா USB நம்ம ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த USB செலக்ட் பண்ணிங்கனாக்க உள்ளே உள்ள என்னென்ன ஃபைல் இருக்குங்கிறது காட்டுது. அதை நம்ம என்ன பிளேயரில் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு VLC-யில் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ ப்ளே பண்ண உடனே ப்ளே ஆகுது பாருங்கள்.